எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த விலையேற பெற்ற ஒரு பரிசு சுய சித்தம். மனிதன் தானாய் சிந்திக்க முடியும், தானாய் தன்னுடைய வழிகளை தெரிந்து கொள்ள முடியும். மனிதன் தன் வழிகளை தானாய் தெரிந்து கொள்ளுகிற அந்த பாதையிலே ஆண்டவர் குறுக்கிடுவதே இல்லை. மனிதனுக்கு சுயாதீனம் அளித்திருக்கிறார். ஆகவேதான் ஏதேனிலே ஏவாள் பழத்தை பறித்த பொழுது ஆண்டவர் வந்து அங்கு அவர்களை தடுக்கவில்லை. ஆதாமும் அதற்கு சம்மதித்த பொழுது ஆண்டவர் வந்து அதை தடுக்கவில்லை. ஏனெனில் அவர் அவர்களுக்கு சுயசித்தம் என்ற ஒரு பரிசை கொடுத்திருந்தார். ஆனால் இந்த சுயசித்தம் எதற்கு நேராய் கொண்டு போகிறது? இதுதான் இன்றைக்கு சிந்திக்க வேண்டியது. ஆதாம் ஏவாளுக்கு எங்கே கொண்டு சென்றது? அந்த சுயசித்தம் அவர்களை முழு உலகின் வீழ்ச்சிக்கு நேராய் கொண்டு சென்றது. தாவீது சுயமாய் தீர்மானித்து ஜனங்களை எண்ணும்படி சொன்னார். முடிவிலை மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டார். ஏசாய தீர்க்கன் அருமையான ஒரு வசனத்தை எழுதி வைத்திருப்பதை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 53:6 வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். நாம் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். இந்தியாவிலே 138 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் 138 கோடி மக்களும் 138 கோடி வழியிலே நடக்கிறார்கள் என்பதுதான் அதன் அர்த்தம். அப்படி என்றால் எது சரியான வழி, எது சரியான மார்க்கம், எது சரியான பாதை? இந்த பாதையை காட்டுவது யார்? நல்ல வழியை காட்டுவது யார்? மோட்சம் போகும் பாதையை காட்டுவது யார்? இன்றைக்கு ஒவ்வொரு மார்க்கமும் இதுதான் மோட்சம் போகும் வழி என்று சொல்லுகிறது. ஆனால் உண்மையாகவே அந்த வழி மோட்சத்திற்கு கொண்டு செல்கிறதா? இது சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ஆனால் அந்த வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இங்கே ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த ஒரு வழி அவர். யார் அந்த அவர்? அவர் மேசியாவாகி இயேசு. யார் அந்த அவர்? அவர் கிறிஸ்துவாகி இயேசு. தேவன் மனுமக்களுக்கு வைத்த ஒரே வழி இயேசு. ஆகவேதான் இயேசு பூமியில் வந்தபோது சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். மனிதர்கள் அவனவன் தன் தன் வழியிலே போனான். கர்த்தரோ அவரையே இயேசுவையே வழியாய் வைத்தார். இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் எந்த வழியில் போகிறீர்கள்? எனக்கு பிடித்திருக்கிறது, நான் செய்கிறேன், நான் இதை நம்புகிறேன், ஆகவே இந்த வழியில் தான் போவேன், இது சரி என்று தோன்றுகிறது, என் முற்பிதாக்கள் இப்படி சொன்னார்கள், என் முன்னோர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள். அதுவெல்லாம் வழி அல்ல சகோதரனே, அதுவெல்லாம் வழி அல்ல சகோதரி. ஒரே ஒரு வழி, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். இந்த வேதத்தில் அந்த இயேசுவை தேடுங்கள். சரியான வழியிலே உங்களை நடத்துவார். நித்திய மோட்சத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். வழி தப்பாமல் நடப்பீர்கள், வாழ்க்கையில் நிறைவை பெறுவீர்கள். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, எல்லா மக்களும் அவரவர் தம் தம் வழியிலே நடந்து சென்ற போது ஒரே ஒருவரைத்தான் நீர் வழியாய் வைத்தீர். அந்த இயேசுவுக்காக நன்றி. கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று அவரே வழியாய் வைத்தீரே. அவருடைய பாடுகள், அவர் சிந்திய ரத்தம், ஆண்டவரே அவர் செய்த சிலுவையில் செய்த மீட்பு, இது ஒன்றுதான் வழி என்று சொன்னீரே. இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இயேசுதான் மோட்சத்தின் வழி என்று அறிய உதவி செய்யப்பா. மனக்கண்களை திறங்க ஆண்டவரே, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜீவ வார்த்தைக்காக நன்றி. சுய வழியை விட்டு தேவனுடைய வழியில், வழியாகிய இயேசுவின் பாதையில் நடக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, சுய வழியில் நடந்து ஆசீர்வாதம் இல்லாத முடிவுக்கு நீங்கள் போகாதபடி தேவன் காட்டிய இயேசு என்ற வழியில் நடக்க இன்றைக்கு தீர்மானியுங்கள். உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாயிருக்கும். காட் பிளஸ் யூ.